ஹலோ நண்பா, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் லெஜெண்ட் ஆஃப் ஸ்கைலாட் எபிசோட் நம்பர் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே ஃபஸ்ட்டு பார்ட் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்து வந்து இதை பார்க்காதீங்க. இப்போ லைக் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் அவங்க மூணு பேரையும் பழிவாங்கணும், அவங்க மூணு பேருமே பழிவாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு, எல்லா மெமரியும் நம்ம சானுக்கு வந்துட்டுருக்கு. அப்போ சானு என்ன சொல்கிறா, நிப்பாட்டு நிப்பாட்டு இது போதும், இதுக்கு மேலே நான் கேட்க விரும்பலை, இது பார்க்க விரும்பல, நிப்பாட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோகிட்ட சொல்லி ஓடி போகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இவனோட இந்தியன் வேர்ல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் என் மெமரியோட கனெக்ட் ஆகலாம், இது என்ன நம்ம முடியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஜான் நார்மல் வேர்ல்டுக்குள்ளே வந்துடுறா, கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோயின் கண்ணை ஓப்பன் பண்ணி கண்ணை ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறா, நான் உன்னை நினச்சி எவ்வளோ கவலைப்படுத்திருமா, எவ்வளோ நாள் நீ தூங்கிட்டு இருக்கேன் உனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோட கிளான்ல என்ன நடக்குன்னா, சில பேர் வந்திருக்கானோ அதெல்லாம் பார்த்துருக்கப்ப அங்கே இருக்க டிசிப்ளா, நீங்களே யாரா இந்த இடத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, இங்கெல்லாம் ஃப்ரேம் செட் ஆளுங்க, இந்த இடத்துல அட்டாக் பண்ணி டாமினேஷன் பண்ண வந்திருக்கேன். அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்த சொந்த கோணம் அவன் வந்துருக்கோம், அவங்களுக்கு லெசன் கற்றுக் கொடுக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரானோ. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த செட் ஆளுங்களும் பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபயர் அட்டாக் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் விண்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக இவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இவங்கெல்லாம் யார் தெரியுமா, நம்ம சேனோட செட் ஆளுங்கன்னா. அப்போ சடனாக ஒருத்தர் என்ட்ரி கொடுத்து ஒரு ஃபேம் செட்டால ஃபயர் அட்டாக் பண்ணான், அதனால இதுக்கு டிசபிள்ஸ் எல்லாம் பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுறாங்க. அப்போ வந்ததுக்கப்புறம் எப்படி கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுவீங்களாங்கிற மாதிரி கேட்கலாம். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் எழுதி கொடுக்குறாரு, அதாவது நம்ம செட்டால் சான் செட்டோட மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஃபேம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம டிசபிள் எல்லாம் ஓரளவு ரெக்கர் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்கிறதா, நீ இப்படி நடந்திருக்கிறதுக்கு உன்னை பண்ணிக்கே மாட்டேன் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்குது. அப்போ இந்த ஃபேம் செட்டு எழுத என்ன சொல்கிறேன்னா, நீ வைஃப் ஐட்டு நினச்சா அவன்ட்டு பவர் இல்லைன்னு நினச்சேன், அதை கேட்டதுக்கப்புறம் யார் தான் வயசாச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அட்டாக் எல்லாத்தையுமே இந்த ஃபேம் செட்டு எழுத தடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவன் பயங்கரமான அட்டாக் ஃபயர் அட்டாக் பண்ணான், அதை புட்டா ஃபார்ம் வச்சு தடுக்க பார்க்குறாரு நம்ம மாஸ்டர், ஆனால் அவரால் முடியாமல் அப்படி கீழே வராது. அப்போ இந்த ஃபேம் செட் ஆள் என்ன சொல்கிறான்னா, டி நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, இந்த டைம் நாங்கள் வந்திருக்க முக்கியமாக இருக்கணும் ஹீரோனு தேர்தான், அவன் உங்கள்கிட்ட தானே இருக்கா. அதை கேட்டதுக்கப்புறம் அவளை தேடி வந்துருக்க, நான் மரம் ஒன்று தான் முடிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிராகனை வெளில வர வைக்கிறாரு. அதை வர வச்சு அப்படியே அட்டாக் பண்ண அனுப்புறாரு. அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் செட் எழுதிருக்கான்ல, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, உங்ககிட்ட மொத்த பவர் இருக்குன்னு நினச்சி சொல்லிட்டு அவனை ஸ்பிரிச்சுவல் பீஸ்ட்டை வெளில வைக்கிறான். அது ஒரு ஈகிள் மாதிரி இருக்கு, இது ரெண்டுக்கும் பயங்கர வசம் நடக்குது. இங்கே கீழே இருக்கிற டிசபிள்ஸ் எல்லாருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பிக்கிறான சண்டையை எல்லாருமே இந்த ஃப்ரேம் செட் ஆளு டாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களா சமாளிக்க முடியல நம்ம டிசபிள்ஸால. இங்கே கீழே இவனுங்க பயங்கரமாக சண்டை போட்டு இருக்க மாதிரியே மேலே அங்கே பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த ஈகிளுக்கும் இந்த டிராகனுக்கும் ஈகிளால் சமாளிக்கவே முடியல, ஏன்னா இது டிராகன்ல அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கு. இவங்களால ரெண்டு பேருமே பயங்கரமாக தாறுமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஈகிள்லாம் அந்த இடத்துல திணறி போடுது. அதை பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் விட்டாலும் என்னடா இப்படி சண்டை போடுறதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம மாஸ்டர் இருக்கல, அதாவது சேனோட மாஸ்டர் வந்து டேரக்டாக அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் விட்டாலும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கான். அதாவது அந்த எழுதருக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கு. அவரு வந்து புட்டா ஃபார்ம் கை ஹேண்ட் ஃபார்ம் எல்லாம் வச்சு அட்டாக் பண்ணா, அதே சமயத்தில் ஈகிள் தான் டிஸ்டர்ப் பண்ணிருந்தது அந்த டிராகன். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போறாங்க. அப்புறம் ஃப்ரேம் ஃபிட்டாலும் வேகமா மேல ஜம்ப் பண்ணி அப்படியே அவன் காலை வச்சு ஹிட் பண்றான். அந்த ஹிட்டாலே தாக்கு பிடிக்க முடியாம நம்ம சானோ மாஸ்டர் அப்படியே வந்து கீழே விழுகுறாங்க. அங்க இருக்கிற கீழே இருக்கிற டிசபிள்ஸ் எல்லாமே தாக்கு பிடிக்க முடியாம இருக்காங்க. அப்ப இந்த ஃப்ரேம் ஃபிட் எழுத வந்து போய் அந்த பொண்ணை பிடிங்கிறாங்கிற மாதிரி சொல்றான். சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி போறாங்க. அப்ப நம்ம மாஸ்டரும் அவளை காப்பாற்றணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோனை பார்த்தா நம்ம சேனுக்கு சூப்பு ஒட்டி கொடுத்துருக்கா, ஏன்னா நம்ம சேனு நம்ம பயங்கரமாக உட முடியாமல் இருக்காம. அப்போ கரெக்டான டிசபிள்ஸ் தான் வந்தாங்க, அதாவது அந்த ஃபிலிம் செட் ஆளுங்க வந்து நீ இப்போ நீ தான் அந்த பொண்ணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் நீ இல்லை யார் ஃபஸ்ட்டு, நீங்கள் எதுக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்கீங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ அவனுங்க என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை தூக்க வந்திருக்கோங்கிற மாதிரி பக்கத்தில் வரணும். அப்போ நம்ம சேனை முடியாமல் அப்படியே இன்றிச்சு அப்படியே கீழே விழுறான். அப்போ நம்ம ஹீரோனை ஈ உனக்கு என்னச்சு, ஏன் இப்படி இன்றிக்கிறான், ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம சேனை உன்னை எப்படி விட முடியும், யார் இவங்களாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதே சமயத்தில் உள்ள நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த கண்டிஷனில் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஒழுங்காக ரெஸ்ட் எடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்காம இந்த அட்வைஸ் கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு எந்திரிச்சு சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் அந்த டிசபிள்ஸ்லாம் என்னடா அது, நீலாம் எங்க கூட சண்டை போட போறியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால உனக்கு ஃபயர் அட்டாக் பண்ணுறங்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபயர் அட்டாக் தாங்க அதை நம்ம ஹீரோ மேலே சொல்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோனை அதை வாங்கிக்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் சான் ஏன் இப்படி பண்ண, உனக்கு ஏதாவது ஆச்சு நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோன் என்னால் முடியல, இருந்தாலும் நீ இந்த இடத்துல பாதுகாப்பாரு, இந்த இடத்த விட்டு ஓடி போங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்ட சான் ஏன்டா இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன்னா. அப்போ நம்ம நம்ம ஃப்ரேம்ஸ் டிசபிள் ஒருத்தன் கேட்குறான், என்னப்பா இவன் சாவல மாட்டாலே நீ பண்ணாண்டாக்கல, அவளை சாவ மாட்டாள், நம்மகிட்டவா உடம்புதாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுச்சாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் இருக்க வரையும் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈகிள் அட்டாக் பண்ண அனுப்புறான். அந்த ஈகிள் ஈஸியாக ஃபயர் அட்டாக் வச்சு தடுத்துட்டு ரிட்டன் ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணுறான். அதனால சான் பயங்கரமாக அடிபட்டு கீழே விழுறான். நம்ம சேனால் எந்திரிக்க முடியல, என்னால் எந்திரிக்க முடியலங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே விழுந்துறான். அதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ இவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி சாக போகிறான், அவனால் முடியலங்கிற சொன்னால் கூட கேட்காம
இந்த பொண்ணை காப்பாற்ற போறானே நினைக்கிறான். அப்ப நம்ம ஈரவோட இன்னல் வேல்ட்டுக்குள்ள இவனை போட்டு இருந்ததா, இவனால அவன் பாடியை கண்ட்ரோலே பண்ண முடியல நம்ம சேனால. அப்ப என்ன சொல்ல, என் பாடி ஏன் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல? அப்ப நம்ம ஈரோ என்ன சொல்றனா, உன்னால இருக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது, உனக்கு சிவராஜிரா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ஸ்டேட்ல செத்து போயிட்டே நினைக்கிறேன், உன் பாடி இனிமே உனக்கு சொந்தம் இல்ல, எனக்கு சொந்தங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஈரோ என்ன சொல்றானா, உனக்கு இன்னும் புரியல, நீ அந்த இடத்துல செத்து போயிட்ட, வெளில பார்த்தா நம்ம சேனை பிடிச்சி தள்ளி விட்டு செத்து போயிட்டா பய புள்ள ஏன் இல்லாமங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தூக்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, சரி இதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, இனிமே நான் வெளில வரப்போறேன். அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம சேனல அந்த இடத்துல எதுவும் பண்ண முடியல. அதே சமயம் நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்த வந்து டாமினேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான், நம்ம சேனும் இப்படி நடக்கவே கூடாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, உனக்கு வேற வழியே இல்லை, உன்னோட சோல் ஈரோட அழிய போது, உன் பாடி ஃபுல்லா எனக்கு சொந்தமாக போகுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சோலை முட்டமா கண்ட்ரோல் எடுக்க பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம சேன் என்னால நம்ப முடியல, நான் செத்துட்டேன், இது என்னால நம்ப முடியல, ஆனா ஹீரோட காப்பாற்றி ஆகணும், சரி ஓகே சீனியர், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணேன், என் பாடியை நீ மொட்டமா எடுத்துக்கோ, அதுக்கு பதிலாக என் ஹீரோயினை மட்டும் காப்பாத்திடுங்க சொல்றான். அதுக்கான சத்தியத்தை மட்டும் பண்ணீங்கன்னா என் உடம்பு தரேன். அதை கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ, நீ என்னடா எனக்கு ஆர்டர் பண்ண சொல்லிட்டு உன் சோலை அழிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அட்டாக் பண்ணா இல்லையம்மா, மொத்தமா கீழே விழுந்துடுறான் நம்ம சேனை. அப்ப நம்ம ஹீரோ நார்மல் பாவுக்கு மாதிரி என்ன நடக்குது அவங்களே புரியாம இருக்கா, நீ எப்படி அதை பண்ண? அப்ப நம்ம சேனல சொல்றா, நீங்க எனக்கு அந்த சத்தியத்தை பண்ணா மட்டும்தான் என் உடம்பு உங்களுக்கு தருவேன்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரோலை இப்ப எடுக்கிறான். அதாவது இந்த உடம்போட கண்ட்ரோல். அதை பார்த்தா நம்ம ஹீரோ, இவன் காதல் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சு கூட பாக்கலங்க மே சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம சேனல் என்ன பண்ணா, கீழே அப்படி கை வைக்கிறான், அவன் இதயத்தோட கண்ட்ரோல் இவனுக்கு வந்து திரும்பி உயிரோட மாதிரி இருக்கு. இது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோட பவர் தான் காரணம். அப்புறம் நம்ம சேன் வந்து நார்மல் வரதுக்குள்ள வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் அவன் கஷ்டப்பட்டு அவனாம முடியாம எந்திரிச்சிட்டு இருக்கான். எந்திரிச்சதுக்கு அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க சீனி, எனக்கு வேற வழியில் அவளை காப்பாத்துக்காக நான் அவங்களை எப்படி மன்னிடாவணுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓடி போக ஆரம்பிக்கிறான். கீழே விழுந்து விழுது வீட்டில் இன்னொரு ஆளை காட்டுறாங்க, இவன் சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப என்ன சொன்னா, இந்த மிஷின் ரொம்ப கஷ்டமாவே இருந்துட்டு ஆனால் முடிச்சிட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி கீழே யாரும் நடந்து போறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஈரோன் தூக்கிட்டு போறாங்க. அதை பார்த்துட்டு போய் யாராவது இவன் நம்ம ஈரோன் தூக்கிட்டு போறாங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி நம்ம சேன் ஓடி போயிட்டு இருக்கான். அதெல்லாம் இவனை பார்த்துட்டு இருக்கான். இவன் இதை எதிர்பார்க்காம ஃப்ரேம் செட்டால் ஜாலியாக நம்ம ஈரோன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம சேன் வந்ததுக்கு அப்புறம் அட்டாக் பண்ண பார்க்கறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஈரோனை கீழே போட்டு இவனை அடிச்சு அப்படியே திரும்பி நம்ம சேனை கீழே தள்ளி விடுறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்பி தூக்கலான்னு போறான் நம்ம ஹீரோயினை, விடாம திரும்பி இவனை பிடிச்சி தடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் பிடிச்சி நம்ம ஹீரோ அடிச்சு தள்ளி விடுறான். அதெல்லாம் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீ இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னால ஏன் இங்க இருக்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம சேனல் இவன் காலெல்லாம் பிடிச்சி தடுத்துட்டு இருக்கான், நீ என்ன சாவலையாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒருத்த பிடிச்சி உதைக்க பார்க்கலாம். அப்ப சரணா அவன் காலை பிடிச்சி கச்சிருக்கான், இந்த பையன் ரொம்ப கிரேசியா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே இடத்துல நம்ம குண்டு பையன் இருக்கலாம் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து இவளுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப நம்ம சேனலை பார்த்து இவளை கூட்டு எப்படியா சீக்கிரம் இந்த இடத்த விட்டு போய் என்ன பத்தி கவலைப்படாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டதுக்கு அப்புறம் இந்த குண்டு பையன் தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறா நம்ம ஹீரோயினை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்தன் போக பார்க்கறான், நம்ம சேன் தடுக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சேனை குத்து 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 ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து, என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன சுவிச் பண்ணு, இந்த உடம்பு எனக்கு சொந்தமா இருக்கு. அப்ப நம்ம சேன் என்ன சொல்றனா, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண, அவளை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லு, அப்புறம் என் உடம்பு வந்து தருவேன். ஓ நீ சரியான முட்டையில இருக்க, இப்ப நீ உன் உடம்புக்கு ஏதாச்சுனா நானும் செத்துருவேன், நீ செத்துருவ. அதெல்லாம் கேட்ட நம்ம சேன், அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரேம் செட்டால ஒரு ஃபயர் அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபயர் அட்டாக் கிரியேட் பண்ணி நம்ம சேனை கொல்ல பாக்குறான். அந்த சமயம் நம்ம ஹீரோ உடம்ப சுவிச் பண்ணிட்டு என்னடா கொல்ல பாக்குறீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணான். அந்த அட்டாக்கால இவங்க ரெண்டு பேரும் அப்படியே விழுவுறான், நம்மளால தாக்கு பிடிக்க முடியாம வாங்கி. அப்ப நம்ம ஹீரோவும் அப்படியே முன்னாடி நடந்து போறா, ஃபைனலா இவன் உடம்ப சுவிச் பண்ணிட்டேன், இனிமே இந்த உடம்பு எனக்கு சொந்தம் சொல்லிட்டு முன்னே நடந்து போக ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. இதுக்கப்புறம் தான் நடக்க போறதா கொஞ்சம் வேற லெவல்ல இருக்கும். அதெல்லாம் பாக்கிறதுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது ஏஜே வாய்ஸ் ஓவர்.